ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்வி மேக்ஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோரில் லாஸ்ட் செம் பார்க்க போகிறோம் டுவெல்த் செம் வெரி ஈஸி சம் தான் பட் ரொம்ப இம்பார்ட்டன் சம் இதுவும் ரொம்ப ஈஸி ஈஸியாக இந்த சம்மெல்லாம் போட்டிங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இம்பார்ட்டன் சம் ஓகே சரி சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே இப்போ சம்முக்கு போலாம் 12th சம் பாருங்க the function t which maps temperature in celsius c into temperature in fahrenheit is defined by t of c t of c அப்படின் ஒரு function கொடுத்திருக்காங்க so t of c is equal to f celsius fahrenheit கொடுத்திருக்காங்க it maps அதாவது celsiusல இருக்கிறு temperature it maps the temperature in fahrenheit அப்படின் கொடுத்திருக்காங்க so f பார்த்திருக்காங்க 9c பை ஃபை பிளஸ் தேர்ட்டி டூ இது ஃபேரன் ஹீட்டோட வேல்யூ வென் டீலிங் வித் செல்சியஸ் ஓகே சரி இது கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க சப் டிவிஷன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டி ஆஃப் ஜீரோ ஸோ டி ஆஃப் ஜீரோ ஃபைண்ட் பண்ணணும் ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் டி ஆஃப் சி இஸ் ஈக்வல் டூ எஃப் எஃப்யூ என்ன நைன் சி பை ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி டூ ஸோ இப்போது டி ஆஃப் சிவோட ப்ளேஸில் நம்ம டி ஆஃப் ஜீரோவை சப்ஷூட் பண்ணப் போகிறோம் ஸோ அப்போ பாருங்க நயன் சி பை ஃபைவ்வோட ஈக்வேஷனில் சிவோட ப்ளேஸில் ஜீரோ சப்ஷூட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன ஆகும் நயன் இன்டூ ஜீரோ பை ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஏறுமா நைன் இன்ட்டு ஜீரோ 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 பை ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் தேர்ட்டி டூ ஸோ தேர்ஃபோர் டி ஆஃப் ஜீரோ இஸ் இக்குவால்ட்டு தேர்ட்டி டூ ஃபேர் அண்ட் ஹீட்னு எழுதணும் ஏன்னா டி ஆஃப் சிஇஸ் இக்குவால் டூ எஃப் அன்

find c when t of c is equal to 212 அப்படின் கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? t of c இந்த values நம்ம இல்லையா பிரிவியச் இதில் அந்த value கொடுத்துருக்காங்க, c சொல்லிருக்காங்க okay so t of c is equal to 212 t of c யோட value என்ன 9c by 5 plus 32 இப்போ left சைடுல t of c இருக்கா so, t of c நேரா 212 वाल्य। वाल्य।

இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற ஃபைவை அதர் சைட் கொண்டு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும் அண்ட் நியூமரேட்டரில் இருக்கிற நைனை அதர் சைட் கொண்டு வாங்க டினாமினேட்டர் ஆயிரும் தட் இஸ் ஈக்குவல் டு சி அதாவது சி தான் நமக்கு தெரியணும் நமக்கு என்ன வேல்யூ தெரியணுமோ அதை வந்து எப்போவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அது எந்த சைடு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு இப்போ நமக்கு சி வேணும் அப்படின்னா சி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா ஸோ அந்த சி அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கட்டும்

find the temperature when Celsius is equal to Fahrenheit value. அப்படின் கொட்துருக்காம். அப்போது நான் என்ன தெரியும் நமக்கு C is equal to F. Celsius so Fahrenheit to equal value in கொட்துட்டாங்க. So, நாம் எப்படி எடுதிக்கலாம் C is equal to F நே எடுதிக்கலாம். Okay? இப்பு F ஓட value வெடுதுங்க, F is equal to already given இல்லையா? 9C by 5 plus 32. So, இந்த equationல, நம்ப F ஓட C சிஎஸ் substitute பண்ணிக்கலாம் இல்லைன்னா சிஓட பிளேஸ்ல எஃப் எஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எஃப் ஓட நான் சிஏ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் வந்து சி ஆயிடும் ஸோ C இஸ் டு நைன் சி பிளஸ் ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி டூ சென்ஸ் டு எஃப் இப்போ நமக்கு சி அவுட் பண்ணால் போதும் இப்போது

நான் ஃப்ராக்ஷன் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது நம்ம டினாமினேட்டரை வந்து இந்த நியூமரேட்டருக்கு க்ராஸ் multiply பண்ணிக்கணும் க்ராஸ் multiply பண்ணிட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டரை ரெண்டுக்குமே காமனாக ஃபைவ்னு போட்டுக்கணும் ஓகே ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் ஃபைவ் இன்டூ சி ஃபைவ் சி மைனஸ் நைன் சி டிவைடட் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் ரைட் என்ன இருக்குது தேர்ட்டி டூ சரி இப்போ ஃபைவ் சி மைனஸ் நைன் சி மைனஸ் ஃபோர் சி இல்லையா மைனஸ் ஃபோர் சி இஸ் தேர்ட்டி டூ இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஃபைவை அதர் சைட் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ அதர் சைட் மூவ் ஆகும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும் இன் டூ ஃபைவ் ஆயிரும் ஸோ டிவைடட் பை ஃபைவ் இருக்கிறது அதர் சைட் போகும்போது மல்டிப்ளை ஆயிரும் ஓகே ஸோ இப்போ அகெயின் சி மட்டும் தான் நமக்கு வேணும் இல்லையா அப்போ இந்த மைனஸ் ஃபோரையும் அதர் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ மைனஸ் ஃபோர் எதில் இருக்குது நியூமரேட்டரில் இருக்கா ஸோ அதர் சைடு வரும்போது டினாமினேட்டர் ஆயிரும் இந்த மைனஸோடு சேர்த்து மூவ் பண்ணிக்கலாம் இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அதை சைடு போகும்போது இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறாது ஓகே நீங்கள் எப்போவும் பண்ணுற மாதிரி இதை இந்த சைடு மூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஃபோருன்னு போட்டுறாதீங்க ஏன்னா ஃபோரும் சியும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இந்த மைனஸ் ஃபோரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும் டினாமினேட்டருக்கு இருக்குது புயுதா ஸ்டூடெண்ட்ஸ் இது எப்போவுமே நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ அதை தான் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி ரைட் ஹண்ட் சைடு மூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஃபோருன்னு போட்டுறாதீங்க நிறைய பேர் அது பண்ணுறீங்க சரியா ஓகே ஸோ இப்போ தேர்ட்டி டூ இன்டூ ஃபைவ் டிவைடட் பை இந்த மைனஸ் ஃபோரை அப்படியே வந்து நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறோம் மைனஸ் வந்து மைனஸ் எப்போவுமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது நியூமரேட்டரில் வச்சுக்கிறோம் ஓகே இப்போ சி இஸ் ஈக்வல் டு மைனஸ் தேர்ட்டி டூ இன்டூ ஃபைவ் பை ஃபோர் ஸோ இப்போ ஃபோரும் தேர்ட்டி டூவும் கேன்சல் பண்ணிக்கோங்க எயிட் இல்லையா So, minus 8 into 5, therefore, C is equal to minus 40. So, therefore, temperature, temperature कண்டு சொல்லிருக்காங்க, so, temperature T of C is equal to minus 40 degree Celsius இது. So, already T of C ले போட்டுக்கு minus 40 degree, அப்படியின் போட்டாபோதும் இல்ல Celsius போட்டாலும் கிடையாது Okay, இது 5th sum. So, 12th sum நம்ம finish பண்ணியாச்சு Students, இதோட 1.4 exercise நம்ம complete பண்ணிரோம். Okay, ப்ரீவியஸ் வீடியோஸில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த சம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டூ மார்க் இல்லைனா ஃபைவ் மார்க் கட்டாயமாக எக்ஸாமில் கேட்பாங்க பட் ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே என்னோடய டீச்சிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா புரிஞ்சுருக்கா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க போட்டுகிட்டே இருங்க குட் லக்